மேற்கு தொடர்ச்சி மலையின் அப்படி என்ன அற்புதம்? மேற்கு தொடர்ச்சி மலை இமயமலையை விட வயதில் மூத்தது. நாம் மேற்கு மலை தொடரின் வளமையை கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். இனி எல்லோருக்கும் பசுமை வணக்கம். நிறைய எதது குறித்தோ பேசிக்கொண்டே இருக்கிறோம், பேச வேண்டும். ஆனால் நாம் இன்று எது குறித்து பேசுகிறோம் என்றால் மேற்கு தொடர்ச்சி மலை குறித்து பேசுகிறோம். மேற்கு தொடர்ச்சி மலை என்பது ஒரு பிரம்மாண்டமானது. அது ஒரு 1500 கிலோமீட்டர் நீளமும் ஒரு 70-80 கிலோமீட்டர் இது பரப்பளவும் கொண்டிருக்கிற ஒரு 6 மாநிலங்களை உள்ளடக்கிய ஒரு பெரும் மலைத்தொடரை நாம் ஒரு நாளில் பேசிவிட முடியாது. ஆக சின்ன சின்ன விஷயங்களை மேற்கு தொடர்ச்சி மலையில் உங்களுக்கு தெரிந்த அல்லது உங்களுக்கு தெரியாத பல 100 செய்திகளை கொஞ்சம் கொஞ்சமாய் பேசி நாம் மேற்கு மலை தொடரின் வளமையை கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா உலகமே வியக்கிற இயற்கையின் கருகூலம்தான் மேற்கு தொடர்ச்சி மலை. ஆக மேற்கு தொடர்ச்சி மலைக்கு அருகாமையில் வாழுகிற நாம் அல்லது மேற்கு தொடர்ச்சி மலை தருகிற தண்ணீரை பருகிற நாம் மேற்கு தொடர்ச்சி மலையின் அற்புதங்களை புரிந்து கொள்ள வேண்டும். சரி, மேற்கு தொடர்ச்சி மலையின் அப்படி என்ன அற்புதம் என்று நீங்கள் கேட்கக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலை இமயமலையை விட வயதில் மூத்தது. ஏன்னா இமயமலை தான் ஒரு பெரும் மலையாக நாம் பார்த்தாலும் கூட இமயமலை விட வயதில் மூத்ததாக இருப்பது மேற்கு தொடர்ச்சி மலை என்றால் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். அதுவும் இமயமலைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் என்ன வேறுபாடுன்னு நம்ம பார்க்கணும். என்ன வேறுபாடுன்னா, கங்கை நதி எப்படி உற்பத்தி ஆகுதோ அதுபோல காவேரி நதி உற்பத்தி ஆகவில்லை என்பது கூட ஒரு மிக முக்கியமான செய்தி. இன்னும் கூட இப்போ புவி வெப்பம்னு நம்ம பேச தொடங்கிட்டோம். உலக நாடுகள் முழுதும் பூமி சூடாயிருச்சுன்னு பேச தொடங்குறோம். அதுவும் ஒரு 150 ஆண்டுகளுக்குள் ஏற்கனவே இருந்ததை விட 1.5 டிகிரி செல்சியஸ் வெப்பம்தான் கூடியிருக்கிறது. இன்னும் ஒரு 5 விழுக்காடு வெப்பம் இந்த பூமியில் கூடினால் கடல்கள் குறிப்பாக பனிமலைகள் உருகி கடல் மட்டம் உயரும் என்று இன்றைக்கு நமக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா விஞ்ஞானிகளும் எச்சரிக்கிறார்கள். அப்படி பனிமலைகள் உருக நேர்ந்தால் இந்த பூமியின் வெப்பம் வெறும் 0.5 விழுக்காடு உயருமே ஆனால் கங்கை என்கிற ஒரு நதியும் இமயமலை என்கிற ஒரு மலையும் இருக்காது என்கிறார்கள் நீரியல் நிபுணர்கள். நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். உங்களுக்கு கேட்பவர்களுக்கு என்ன சொல்லுகிறீர்கள், கங்கை இல்லாமல் போய்விடுமா? அதுவும் 60 கோடி மக்களுக்கு நீராதாரமாக வாழ்வாதாரமாக இருக்கிற ஒரு பெரும் நதியான கங்கையும் பிரம்மபுத்திராவும் சிந்துவும் காணாமல் போய்விடுமா என்று நீங்கள் கேட்கக்கூடும். உண்மை அதுவும் அதுதான். இல்லாவிட்டால் ஒரு நாள் இந்த பூமி வெப்பமடைய அடைய இமயமலையில் இருக்கிற பனி சுருங்கி கடல் மட்டத்தை உயர்த்தினால் கங்கை காணாமல் போய்விடும். கங்கை எப்படி காணாமல் போகும் என்று நீங்கள் நாளையில் தேடினால் பிள்ளை பெற்ற அம்மாவின் வயிற்று சுருக்கம் போல ஒரு நதி ஓடி மறைந்த தடங்களை நீங்கள் பார்க்கிற வாய்ப்பு கூட கிடைத்தால் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்று நீங்கள் உணர வேண்டும். என்ன, நீங்கள் மேற்கு தொடர்ச்சி மலையைத்தானே பேசுவதாய் சொன்னீர்கள், இப்போது கங்கை நதியை பற்றி பேசுகிறீர்கள். அதுவும் கங்கை நதி கடல் மட்ட உயர்வால் பூமி வெப்பமால் காணாமல் போகும் என்று சொல்லுகிறீர்களே, மேற்கு தொடர்ச்சி மலை என்னவாகும், கங்கைக்கும் இந்த இதுக்கும் காவேரிக்கும் என்ன சம்பந்தம் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். இமயமலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் எந்த அளவுக்கு வேறுபடுகிறது என்பதையும் நாம் கொஞ்சம் பார்த்துட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலை வெறும் பாறைகளால் ஆனது. அங்கு வெறும் பாறைகள் மட்டுமல்ல, மேற்கு தொடர்ச்சி மலை இந்த இயற்கையின் சீற்றங்களை பல்லுளி காலமாய் பல இயற்கையின் சீற்றங்களை பூமி நிறைய குலுங்கி இருக்கு. பெரும் பிரளயங்கள் எல்லாம் இந்த பூமியில் தோன்றி இருந்தபோது கூட
அவையெல்லாம் எதிர்கொண்டு எல்லா சீற்றங்களையும் எதிர்கொண்டு மிச்சப்படுத்துகிற, இனி எதுவும் செய்ய முடியாது என்கிற அளவுக்கு தன்னை வளப்படுத்தி கொண்ட ஒரு மலை மேற்கு தொடர்ச்சி மலை. இனி மேற்கு தொடர்ச்சி மலையை யாரும் அசைக்க முடியாத அளவுக்கு அது எல்லா இயற்கை சீற்றங்களையும் எதிர்த்தும் எல்லா இயற்கை சீற்றங்களோடும் தன்னை தகவமைத்து கொண்டிருக்கிற ஒரு மலை மேற்கு தொடர்ச்சி மலை. இப்போ இதுதான் மேற்கு தொடர்ச்சி மலையின் அதிசயமா? இதுதான் மேற்கு தொடர்ச்சி மலையின் அறிமுகமா? இதுதான் மேற்கு தொடர்ச்சி மலையின் அடையாளமா? அப்படியெல்லாம் நமக்கு கேட்க தோணும். இன்னும் மேற்கு தொடர்ச்சி மலையின் அடையாளம் நதிகளின் கருவறை தான் அடையாளம். ஏன்னா கங்கையும் காவேரியும் ஒன்றுபோல் உற்பத்தி ஆகவில்லை என்று தொடக்கத்திலே நாம் பேசினோம். இப்போ காவேரி எப்படி உற்பத்தி ஆகிறது அது பேசணுமே நம்ம. ஏன்னா அங்கெல்லாம் இமயமலையிலே கங்கை பனியுருகி, அதுவும் கோடை காலத்திலே உருகிற பனி கங்கை பெருக்கெடுக்கிறோம். பனி காலத்திலே அங்கே இருக்கிற எல்லா பணியும் இமயமலை வாங்கி வைத்துக் கொள்கிறோம். அப்படித்தான் கங்கை உற்பத்தி ஆகிறது, அப்படித்தான் பிரம்மபுத்திரா உற்பத்தி ஆகிறது, அப்படித்தான் சிந்து நதியும் உற்பத்தி ஆகிறது. ஆனால் காவேரியும் பவானியும் கோதாவரியும் கிருஷ்ணாவும் அப்படி உற்பத்தி ஆகவில்லை. பிறகு இங்கே என்ன பெரிய அதிசயம் நடக்கிறது மேற்கு தொடர்ச்சி மலையில் என்றார்? மேற்கு தொடர்ச்சி மலையில் சோலை காடுகள் இருக்கிறது. இந்ததான் குறிப்பாக வள்ளுவன் சொன்ன அணிநிழல் காடு என சொல்லுவானே, அந்த சோலை காடுகள் உலகத்தில் வேறெங்கும் இல்லாத அளவுக்கு சிறப்பு வாய்ந்த உயிரிய பன்மையம் இருக்கிற சோலைக்காடு. சோலை காடுகளுக்கு மேலாக சோலை காடுகளை சுற்றி புல்வெளி காடுகளும் இருக்கிற ஒரு மிகச்சிறந்த பல்லுயிர் பெருக்கம் இருக்கிற வளமான செழுமையான காடு மேற்கு தொடர்ச்சி மலை.